ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் 2024 பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் விளையாண்ட மேட்சை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மும்பை இந்தியன்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் விளையாண்ட மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா எக்கானா ஸ்போர்ட்ஸ் சிட்டி லக்னோவில் இருக்கிற ஸ்டேடியமில் வந்து நடந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் பண்ணுறதை வந்து டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து பேட்டிங் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து விளாண்டாங்க. இஷான் கிஷன் அண்ட் ரோஹித் சர்மா வந்து ஓப்பனிங் வந்தாங்க. எப்பவும் போல் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பெரிய அளவில் மும்பைக்கு அமைஞ்சதே இல்லை இந்த ஐபிஎல் சீசன் 2024. அதே மாதிரி இந்த மேட்ச்லையும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து அமையல. ரோஹித் சர்மா பார்த்திங்கன்னா 5 பால் பிடிச்சி 4 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். அவர் கூட வந்த இஷான் கிஷன் பார்த்திங்கன்னா 36 பாலில் 32 ரன் அடித்தார், 3 பவுண்டரிகள் வந்து அடித்தார். அவரும் பார்த்திங்க அப்படின்னா ரவி பிஷ்ணாய் ஓவரில் மயங்க் யாதவ்ட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டவுன் 2 டவுனில் சூரியகுமார் யாதவ் மற்றும் திலக் வர்மா வந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா பிக் ஹிட்டர்ஸ். ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இந்த ஐபிஎல்ல சூப்பராக விளாண்டுருக்காங்க இது வரைக்கும் நடந்த மேட்சஸில். பட் இந்த மேட்சில் பார்த்திங்கன்னா அவங்களாலையும் வந்து பெருசாக பெரிய அளவில் ஸ்கோர் பண்ண முடியல. சூரியகுமார் யாதவ் பார்த்திங்கன்னா 6 பால் ஃபேஸ் பண்ணி 10 ரன்ல வந்து அவுட் ஆகிட்டார். மார்க்கஸ் டோனிஸ் பாலில் கேல் ராகுல்ட கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் திலக் வர்மா பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ரன் அவுட் ஆகிட்டார். ரவி பிஷ்ணாய் பார்த்திங்கன்னா அந்த ரன் அவுட்டை பண்ணார். 11 பாலில் 7 ரன் அடிச்சுட்டு திலக் வர்மாவும் ஓட்டிட்டு போயிட்டார். நெக்ஸ்ட் வந்து ஹார்திக் பாண்டியா கேப்டன், மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் பார்த்திங்க அப்படின்னா அவர் ஃபஸ்ட்டு பாலே வந்து டக் அவுட் ஆகிட்டு போயிடுவார். நவீன் உலக பாலில் கேல் ராகுல்ட கேட்ச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிடில் ஆர்டரில் பார்த்திங்கன்னா நஹேல் வதேரா அண்டு டிம் டேவிட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உள்ளே வந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து அமைச்சாங்க மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸில். டிம் டேவிட் பார்த்திங்க அப்படின்னா 18 பால் ஃபேஸ் பண்ணார், 35 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். 3 பவுண்டரிகள் மட்டும் 1 சிக்ஸர்கள் வந்து விளையாடியிருந்தார். 194 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளையாண்டு கொடுத்தாரு. நேஹல் வதேரா பார்த்திங்கன்னா சூப்பராக விளாண்டார், 41 பாலில் 46 ரன் வந்து அடிச்சு கொடுத்தாரு. 4 பவுண்டரி மட்டும் 2 சிக்ஸர்கள் வந்து விளையாடியிருந்தார். 112 ஸ்ட்ரைக் ரேட்டில் பார்த்திங்கன்னா நேஹல் வகேரா வந்து விளையாண்டு கொடுத்துருந்தார். இவங்க பார்த்திங்க அப்படின்னா டிம் டேவிட் கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாமல் இருந்தார். வகேரா பார்த்திங்கன்னா மோசின் கான் ஓவரில் போல்ட் ஆகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முகமது நபி உள்ள வருவார், அவரும் பார்த்திங்கன்னா பெருசாக ஸ்கோர் பண்ணல, 1 ரன் அவுட் ஆயிடுவார். கோட்ஸி அதுக்கடுத்து உள்ள வருவார், அவர் 1 ரன் வந்து அடிச்சிருந்தார். 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்பில் 144 ரன் வந்து மட்டுமே வந்து மும்பை இந்தியன்ஸ்னால் வந்து அடிக்க முடிஞ்சது. அப்போயே தெரிஞ்சு போச்சு மும்பை இந்தியன்ஸ்னால இந்த மேட்ச் வந்து ஜெயிக்க முடியாதுன்னு. ஏன்னா ரொம்பவே பிலோ பார் ஸ்கோராக வந்து அடிச்சு வச்சுருந்தாங்க. இந்த ஸ்கோரெல்லாம் இந்த ஐபிஎலுக்கு வந்து ஆகவே ஆகாது. ஏன்னா 280, 260, 250 அளவுக்கு வந்து இந்த ஐபிஎல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பட் மும்பை பார்த்திங்கன்னா 144 வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து சுருட்டிட்டாங்க. 145 டார்கெட்டோட லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அவங்களோட செகண்ட் இன்னிங்ஸு பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. பேட்டிங் பார்க்குறதுக்கு முன்னாடி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாம். பவுலிங் பர்ஃபார்மன்ஸில் பார்த்திங்கன்னா மோசின் கான் 4 ஓவர் போட்டு 36 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் மார்க்கஸ் டோனிஸ் வந்து 3 ஓவர் போட்டு 19 ரன் கொடுத்து 1 விக்கெட் வந்து எடுத்திருந்தார். நவீன் உல்வாக்கு, மயங்க் யாதவ் மற்றும் ரவி பிஷ்ணா இவங்க மூணு பேரும் பார்த்திங்கன்னா தலா 1 விக்கெட் வந்து எடுத்திருந்தாங்க. நல்லா பவுலிங் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இடையில் பார்த்திங்கன்னா தீபக் கூடா கூட 2 ஓவர் போட்டு 13 ரன் வந்து கொடுத்துருந்தார். அவர் சூப்பராக போட்டிருந்தார். 145 டார்கெட்டோடு பார்த்திங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் கிளம்புறங்கன எல்எஸ்டி பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் கேஎல் ராகுல் அண்டு அர்ஷினி குல்கர்னி வந்தாங்க. குல்கர்னி ஃபஸ்ட்டு பாலே டக் அவுட் ஆகிட்டு போயிடுவார் நுவன் துசாரா பாலில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஎல் ராகுல் ஒரு ரெண்டில் சூப்பராக விளாண்டுருந்தார். 22 பால் பிடிச்சி 28 ரன் வந்து அடித்தார். 1 டவுனில் வந்த மார்க்கஸ் டோனி சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து அமைச்சு கொடுத்தாரு கேஎல் ராகுல் கூட அப்புறம் தீபக் கூட கூட. கேஎல் ராகுல் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் ஸ்டாண்ட் பண்ணார். கேஎல் ராகுல் 28 ரன் அடிச்சுட்டு ஹார்திக் பாண்டியா ஓவரில் முகமது நம்பிகிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிடுவார். அப்புறம் தீபக் கூட வருவார், அவர் கொஞ்சம் நேரம் மார்க்கஸ் டோனிஸ் கூட விளாண்டார். மார்க்கஸ் டோனிஸ் சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் விளாண்டார், 45 பால் பிடிச்சி 62 ரன் வந்து ஸ்கோர் பண்ணார். 7 பவுண்டரி மற்றும் 2 சிக்ஸர்கள் வந்து விளையாடியிருந்தார். 137 ஸ்ட்ரைக் ரேட்டில் பார்த்திங்கன்னா மார்க்கஸ் டோனிஸ் விளையாண்டு கொடுத்தாரு. சூப்பரான ஒரு தேவையான ஒரு ரன்னை வந்து அடிச்சு கொடுத்தாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா தீபக் கூட 18 பால் 18 ரன் வந்து அடிச்சுட்டு அவர் அவுட் ஆயிடுவார் ஹார்திக் பாண்டியா பாலில். அப்புறம் பார்த்திங்கன்னா நிக்கோலஸ் புரான் வருவார், அவர் 14 பாலுக்கு 14 ரன் அடிச்சு மேட்ச் வந்து கடைசி வரைக்கும் இருந்து வின் பண்ணி கொடுப்பார். இடையில் பார்த்திங்கன்னா விக்கெட் சரிவு இருந்துச்சு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ட்டே. இருந்தாலும் பார்த்திங்கன்னா மேட்ச் வந்து 19.2 ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மேட்ச் வந்து வின் பண்ணாங்க. 6 விக்கெட்டில் வந்து இழந்திருந்தாங்க 145 ரன் எடுக்கும்போது. இந்த மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா 4 விக்கெட் வித்தியாசத்தில் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் பவுலிங்கில் பார்த்திங்கன்னா ஹார்திக் பாண்டியா ஓரளவுக்கு நல்லா போட்டிருந்தார், 4 ஓவர் போட்டு 26 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்துருந்தார். பும்ரா பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் விக்கெட் எதாவது எடுக்கலாம், பட் சூப்பரான ஒரு ஓவர் போட்டிருந்தார், 4 ஓவர் போட்டு 17 ரன் தான் வந்து கொடுத்துருந்தார். அப்புறம் வந்து துசாரா ஒரு விக்கெட் வந்துட்டுருந்தார். அப்புறம் முகமது நபி ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். அப்புறம் கோட்ஸி ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா 4 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஒரு தேவையான வின்னாக வந்து 2 பாயிண்ட் பார்த்திங்கன்னா குருஷியல் ரான 2 பாயிண்ட் வந்து அவங்க கையில் வந்து கிடச்சிருக்குது. மும்பை இந்தியன்ஸ் வந்து தொடர் தோல்வினால் பார்த்திங்கன்னா அவங்க டேபிள் வந்து கீழே போயிட்டே இருக்காங்க.
இதுலேருந்து எப்படி மீண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். வரப்போகிற மேட்ச்சில் வந்து எப்படி கம்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ப்ளே பண்ணாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். இந்த மேட்ச் வின் பண்ணி பார்த்திங்கன்னா அவங்களோ அளவுக்கு டேபிளில் ஒரு 2 பாயிண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் வின் பண்ணது மூலிமா பிளேயர் ஆஃப் த மேட்ச் பார்த்திங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கொடுக்கப்பட்டது. பேட்டிங்கில் 45 பால் 62 ரன்னும் பவுலிங்கில் 3 ஓவர் போட்டு 19 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் வந்து எடுத்திருந்தார். அதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து கொடுக்கப்பட்டது. சூப்பரான ஒரு மேட்சாக வந்தது. மும்பை இந்தியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ஐபிஎல்லும் அவங்களால சைன் பண்ண முடியல. இந்த ஐபிஎல்லையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கேப்டனை வந்து மாற்றி ஒரு ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு சில மேட்சில் ஹெல்ப் ஆனிச்சு. பட் மற்ற மேட்ச்லாம் பார்த்திங்கன்னா சொதப்பிட்டு தான் இருக்காங்க. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அந்தளவுக்கு பெருசாக அமையல. இருந்தாலும் பிளேயிங் லெவனில் வந்து மிகப்பெரிய சேஞ்சஸ் பண்ணவே மாட்டேட்டாங்க. பேட்டிங் ஆர்டர்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி இதே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டாக வந்து இருக்குது. வரப்போகிற மேட்ச் எப்படி விளாட்றாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்சோட ரிவ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.